வணக்கம் அன்பு நேர்களே உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிறப்பாக அமைய அனைவரையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் வழக்கம் போல தொடர்ச்சியாக அப்போ வந்து நம்ம ராசிபனம் சொல்லிகிட்ருக்கோம் இப்போ தொடர்ச்சியாக வந்து ராசி வாரியாக புத்தாண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த வருஷம் இப்போ யார் சொல்ல போகிறோம்னா யார் பார்க்க போறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கும்பம் ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோம் சொல்லக்கூடிய படங்கள் கும்பம் ராசி நேர்களுக்கும் பொருந்து பார்த்துக்கிடுங்க கும்ப லக நேர்களுக்கும் பொருந்து பார்த்துக்கிடுங்க வா நிகழ்ச்சி போகலாம் இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க அப்படி விடைக்கிழமை கொடுத்துருங்க இது உங்களுக்கான தொலைக்காட்சி பாருங்கள் பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கத்தில் கிரகங்களுடைய நிலைமை பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல ராகுபவன் இருக்கார் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கேதுபான் இருக்காரு ராசிக்குள்ளே சனி பகவானும் குருவானும் இருக்கிறார்கள் இதெல்லாம் நல்லாமல் பார்த்துக்கிடுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கம்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான குருவாக குருவான் வந்து எங்கே இருக்காருனா உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் பாருங்கள் விரைய ஸ்தானத்தில் இருக்கார் அதான் விஷயம் பாருங்கள் அப்போ வந்து மறைந்த குரு நிறைந்த பயன் தருவார் சொல்லுவாங்க நீ பயப்பட தேவையில்லை நிறைய சொத்துக்கள் வாங்க யோகம் இருக்குது உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பாருங்கள் புதிய தொழில் தொடங்கலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரி ஏழரை தொடங்கிருச்சு இதை வந்து இப்போ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து இப்போ ஆரம்ப காலம் முன்னாலும் உங்களோட ரெண்டரை வருஷம் இப்படி இருக்குமே நினைக்கக்கூடாது பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்கலாம் போர்வெல் போடலாம் தோட்டம் வாங்கலாம் பண்ணை தோட்டம் வாங்கலாம் பார்த்துக்கிடுங்க ஏப்ரல் அஞ்சுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குருவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது உங்கள் பணத்தில் வந்து இருந்த மருந்தே கூட செலவுகள் கண்டிப்பாக கூடும் பண கூடும் தேவையில்லை புத்திரன் புத்திரஹாரன் குருனால உங்களுக்கு வந்து குழந்தை வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்க வாய்ப்பு இருக்கும் பாருங்கள் என்னென்ன குழந்தை வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது பணனில் மறையறதுனால இவ்வளோ உங்களுக்கு விஷயங்கள் கொடுக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிராபேக் என்னென்னா கௌரவம் சம்மந்தப்பட்டது பட்டம் சம்மந்தப்பட்டது பதவி சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனை வரும் பணனில் குரு இருக்கார் இல்லையா அப்போ கொஞ்சம் கௌரவ பாதிப்பு வரலாம் பதவி இறக்கம் வரலாம் அது நடந்துக்கிற முறையை பொறுத்து கண்டிப்பாக வராமல் பார்த்துக்கலாம் உங்களுடைய சான்ஸஸ் தான் பாருங்கள் படிப்பு செலவுகள் இஞ்சு கூடலாம் வெளிநாடு படிக்கிற வாய்ப்புகள் வரலாம் பாருங்கள் ஆனால் யாருக்கு ஜாமீன் மட்டும் போட்டுடாதீங்க ஜாயின்ட் அக்கௌண்ட் போட்டுக்க பிரச்சனை பண்ணிடுறா தான் பார்த்துக்கிட்டுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ராசிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறனால அதிசாரமாக அப்போ ஏப்ரல் அஞ்சுக்கு அப்புறம் போயிடுவார் போனால் அது ரொம்ப யோகம்னு சொல்லலாம் பாருங்கள் அப்போ போகும்போது கண்டிப்பாக நல்ல நேரம்னு சொல்லலாம் ஆசைகள் பூர்த்தியாகும் ஆசை கனவுகள் பூர்த்தியாகும் நினைத்தது நிறைவேறும் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பட்டம் பதவி கூடும் அந்த பதவியில் தலைமை பதவி கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க அப்போ எல்லாமே சிறப்பாக இருக்கும் கும்பகுரு வளைய குருன்னு சொல்லுவாங்க ஆன்மீக ஈடுபாடு சிறப்பாக இருக்கும் செல்வ வளம் சேரும் சுயதொழில் பண்ணலாம் வியாபாரம் பண்ணலாம் லாபம் கிடைக்கும் பாருங்கள் நட்பு வழியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் பாருங்கள் ஆனால் விரயங்கள் வராமல் பார்த்துக்கிடுங்க மருத்துவ செலவு கூட தான் செய்யும் ஏன்னா வந்து அதிசாரமாக ஒரு போயிருக்கும்போது யாருக்கு ஜாமீன் மட்டும் மறுபடியும் போட்டாங்க திரும்ப சொர போட்டுறாதீங்க சேமிப்பு கூட்டம் பாருங்கள் கூட்டுத்தொழில் இப்போதிக்கி வேண்டாம் கூட்டு பிரச்சனை வரும் பங்குதாரர் வந்து இருக்க இருந்தாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க கழட்டி விட முடிஞ்சால் கழட்டி விட்டுருங்க தனியாக பங்கு தனியாக பார்த்துங்க புதுசாக பங்குதார சேர்க்க வேண்டாம் ஓகே அடுத்த மீட்டர் போவோம் இப்போ சனி பார்த்து விரை அதாவது இப்போ விரைவு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் ராசியில் வந்து தான் உங்களுக்கு இருக்கா பாருங்க அப்போ சுக்செனில் கண்டிப்பாக கொடுப்பாரு குரு சேர்ந்துருக்கனால தனாதாரம் சேர்ந்துருக்கனால சி சிரசு சனி சொல்கிறதுனால பயப்பட தேவையில்லை சென்னி சொல்லுவாங்க சிறசு சென்னி சொல்லுவாங்க மேற்படிப்பு யோகம் கிடைக்கலாம் வெளிநாடு யோகம் கிடைக்கலாம் இல்லாட்டு போய் வேலை பார்க்குற வேலை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கலாம் பாருங்கள் இவ்வளோ இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் இந்த பணில் சனி இருக்கிறனால வளர்க்கும் போல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன கஷ்டங்கள் வரலாம் குழப்பம் வரலாம் ஆனால் வழக்குகள் வரலாம் பார்த்துக்கிடுங்க வந்தால் வராமல் தப்பிக்கிறது பேச்சில் கவனம் வேணும் பேச்சு நிதானம் வேணும்னு பார்த்துக்கிடுங்க இந்த பணம் கொடுக்கல வாங்கல ரொம்ப வெளிப்பாக இருக்கணும் பண்ணில் சனி இருக்கும்போது பிரச்சனைகள் செய்யலாம் பார்த்துக்கிடுங்க அடுத்து நாலாம் இடத்து ராகு இருக்கார் சுக்ரன் வீட்டில் இருக்கார் அப்போ சுபச்சூல் கண்டிப்பாக கூடும் நன்மைகள் கூடும் சொத்து சுகம் கூடும் ஆனால் படிப்பில் கவனமாக இருக்கணும் நாலாம் வந்து த சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் தாயார் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாருங்கள் உங்கள் ஹெல்த்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உறவுகள் நட்புகள் பிரியெல்லாம் வார்த்தைகளில் கவனமாக பேசுங்கள் பிள்ளைங்க மேலாண் வெளிநாடு போய் படிக்கிறோம் தாராளமாக படிக்கலாம் சிறப்பாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் ஏப்ரம் அஞ்சுக்குள்ளே குரு வந்து இப்போ வந்து பார்வைகளை பார்க்கும்போது நாலு ஐந்தாம் பார்வையை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்புறம் ஏழாம் பார்வையை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வை பார்வையை பார்க்கறனால நாலாம் இடத்தை பார்க்குற சிறி சிறப்புன்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்தை பார்க்குறனால பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் பிரிவுகள் பிரிஞ்சு போயிருந்தா அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட கோர்ட்டில் கேஸ் பிரச்சுருந்தா கூட உங்கள் வழக்குகள் சாதகமாக பார்த்துக்கிடுங்க ஒன்பதாம் பார்வையை பார்க்குறனால வெளிநாடு யோகம் கிடைக்கும் அப்பாவுக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்பாவுக்கு யோகம் கிடைக்கும் தன லாபம் கூட ஒரு விஷயங்கள் இருக்குது தரை தாரணமாக சொல்லலாம் அப்போ நாலாம் இடத்துல வந்து ஒரு ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுக்கிர வீட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக நன்மை செய்வார் வயப்படை தேவையில் பிரம்மாண்டமான ராகு பார்த்துங்க ஆனால் வாகனங்களில் கவனமாக போகணும் வாகன விழிப்பாக போகணும் சிறு சிறு பிரச்சனை ஏற்படலாம் நம்ம ஒழுங்காக ஓட்டலாம் எதுக்கு வரைய மோதிடாமல் இருக்கணும் கவனமாக போங்க வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் விளையாட்டு போகும்போது கவனமாக போகணும் பார்த்துக்குங்க அடுத்து பத்தில் கேது இருக்கிறது ஓராண்டு முழுது கேது இருக்க போகிறார் இருப்பாருங்க பத்து லாபஸ்தானம் அதாவது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறனால வந்து தொழில் லாபம் கொடுப்பார் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறால லாபம் கொடுப்பாரு தொழில் வேகம் கொடுப்பாருங்க சேமிப்பு கூடும் குறிப்பாக எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது சினிமா சம்மந்தப்பட்டது அது மாதிரி சிஸ்டம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் சிறப்பான யோகம் பெறலாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் தொழில் வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து விழிப்பாக பார்த்துக்கணும் நண்பர்கள்ட்டே இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட இல்லை தொழில் சார்ந்த ஒரு பங்குதாக இருந்தால் கூட கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் யோகம் கண்டிப்பாக கொடுக்கும் ஆக வந்து நாளில் ராகுவும் பிரமாண்ட யோகம் சுக்கரன் வீட்டில் கொடுப்பாரு பத்தில் கேதுவும் உச்சம் பெற்றிருக்கிறனால ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரைக்கும் சிறப்பாக இருப்பார் பா சிறப்பாக இருக்கும் பார்த்துக்குங்க நீங்கள் குறிப்பாக கும்பத்து சொல்கிற வழியில் வாகனத்தில் கவனம் மாறுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் வண்டி வாகனம் வாங்குறத யோசிச்சுக்குங்க வாங்கலாம் வாங்கிட்டு ஓட்டும் போது கவனம் ஓட்டுங்க நண்பர்கிட்ட ஓட்ட கொடுத்து உட்காந்துறாதீங்க கொஞ்சம் சோம்பல் இருக்கும் சோம்பல் போட்டு ஓட்டிடாதீங்க விழிப்பாக ஓட்டுங்க ரெஸ்ட் எடுத்து ஓட்டுங்க பாருங்கள் உங்களுக்கான சிறப்பான பரிகாரம் சொல்லப்போனால் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் கால பைரவர் கும்பிடுங்க கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் சனிபான விடாமல் கும்பிடுங்க தொடர்ச்சியாக கும்பிடுங்க உங்கள் நல்லது செய்வார் ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் திருநள்ளாறு போயிட்டு வாங்க நல்ல திருத்தத்தில் பதினாறு முறை முங்கி குளிச்சுட்டு இந்த பழைய ஆடைகளை இங்கே விட்டு எங்கேயுமே பழைய ஆடைகள் நீரில் விட்டு வரக்கூடாது பாருங்கள் தானம் பண்ணால் கூட பழைய ட்ரெஸ்ஸு தானம் பண்ணக்கூடாது புது ட்ரெஸ் தான் தானம் பண்ண பாருங்கள் போயிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் அது சிவன் வழிபாடு பண்ணாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்த்துங்க வேறு டவுட் இருந்தால் சந்தேகமாக இருந்தால் செல்ல கூட்டு கேட்டுக்கலாம் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அறுபத்தஞ்சி ஐநூற்றி நாலில் நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம் நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் இறங்கினா மடப்புறம் விளக்கு மடப்புறம் விளக்கு ஆரிச்சிக்கு ஏத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி வினார் கோயில் இருக்குது எல்லா பிள்ளையாருக்கும் பார்த்தீங்கன்னா அறுக்குமணி சாத்தி கும்பிடுவாங்க மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஏத்தாப்பு இருக்க பிள்ளையாருக்கு வீட்டுக்குள்ளே இந்த பிள்ளையார் இருக்கிற ஏறும் பிள்ளையார் வச்சு பதினாறு வருஷம் ஆச்சு யார்கட்டா சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே இந்த பிள்ளையார் இருக்காரு அந்த பிள்ளைக்கு ஏழு தேங்காய் மாலை கொடுத்து போட்டு ஏழு எலுமிச்சம்பளை வச்சு ஏழு லட்டு வச்சு நூற்றி எடுத்து சுற்றுவாங்க நூற்றி எட்டு தூரம் சுற்றலாம் பகல் நேரத்தில் வாங்க ப்ரைவேட் பிரைவேட் கோயில் அண்டியத்தில் வர வேணாம் ஃபோன் பண்ணிட்டு வாங்க சனிக்கிழமை தாராளமாக வரலாம் எப்போவுமே வரலாம் குறிப்பாக சங்கட சித்தி வரலாம் பார்த்துக்கிடுங்க அங்கே ஜாதம் பார்த்துக்கலாம் பேராசி பார்த்துக்கலாம் நோட் குறிப்பு நோட் எடுத்து பார்த்துக்கலாம் சப்போஸ் வர முடியல ஜாதகம் நோட்டு பார்த்துக்கலாம் சப்போஸ் வர முடியலன்னா கூகுள் பேல பணம் போட்டு கூட ஜாத்து வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள் அவர் கோயம்புத்தூர் சூழல் சூழ்நில ஏர்ஃபோர்ஸ் காங்காயம் பாலத்தில் கோயம்புத்தூர் சூழ்நிலை ஏர்ஃபோர்ஸ் காங்காயம் பாடத்தில் மாதம் தடவை இங்கே வரேன் வாய்ப்பு இருந்தால் நேரம் வந்து பாருங்கள் அங்கே மருத்துவருக்காரு ஐந்து ரூபாய் மருத்துவருக்காரு அவர் பேர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்டோ அவர்கிட்ட ஐந்து ரூபா கன்சல்ட்டிவ் ஃபீஸ் கொடுத்து தாராளமாக மருத்துவம் பார்த்துக்கலாம் மருத்துவ சூழ்நாள் கம்மியாக தவறும் பார்த்துக்கங்க கன்சல்ட் ஃபீஸ் அஞ்சுருவா மட்டும் தான் நம்ம வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்கள் டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் கரு கருப்பையா டாட் காம் போட்டு பாருங்கள் டப்ளூ டபிள்யூ டபிள்யூ டாட்